கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாக்க அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி குறித்த வதந்திகளை மக்கள் புறக்கணிக்க வேண்டும். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. முன்னாள் படை வீரர்களின் நலனில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளது. லடாக்கிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. பனிரெண்டு வயதுக்கு மேற்பட்டோருக்கான கொரோனா தடுப்பு மருந்து ஆகஸ்ட் மாதத்திற்குள் கிடைக்க வாய்ப்பு. மத்திய அரசு தகவல். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவை விரிவாக்கம். ஐந்து அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். மருத்துவ வல்லுநர்கள் பெற்றோர்களுடன் ஆலோசனை நடத்திய பிறகே தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முடிவெடுப்பார். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. பாரிஸில் நடைபெற்று வரும் உலக வில்வித்தை போட்டி இரண்டு தங்கப்பதக்கங்களை வென்றது இந்தியா.